சீக்கிற பரிசுத்தம் உள்ள பரலோக தந்தையை பரிசுத்த பிதாவே அருமையான இந்த மாலை பொழுதுக்காய் நடித்தோடு துதிக்கிறோம் மட்டும் ஜீவன் சுகம் பலந்ததைக்காய் கோரா குறித்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் நேற்று மின்று மாறாதவர் இருக்கிறீர் மெய்யாகவே நீர் எங்கள் நடத்தியில் இருக்கிறீர் ஆண்டவரே எங்களோட கூட இருக்கிறீர் ஆண்டவரே மெய் பார்க்க முடியாத கண்களை எங்களுக்கு தர வேண்டுமா செபிக்கிறப்பா சுத்தி கொடுங்க நிலவரமாக நம்முடைய ஆவியை எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்க ஆண்டவரே எங்களுடைய இந்த வேதவாக்கியங்களும் ஆவியாயின் ஜீவன்மாய் வல்லமையாக இருக்க கிருவி செய்ய வேண்டுமா செவிக்கிறேன் ஆண்டவரே பேசுகிறேன் நானல்ல தேவாவியான்னு இருந்து பேசுகிறேன் அந்த வசனத்தின்படி ஆண்டவரை நீர் எங்களுக்குள் இருந்து பேச வேண்டுமா சேவிக்கிறேன் கர்த்தருடைய மகிமையை நாங்கள் கண்ணார காண அவருடைய வசனங்களை இதயத்திலே நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருவி செய்ய வேண்டுமா செவிக்கிறேன் வசனத்தை எங்களுக்கு ஆசிர்வைத்தாரும் நீரே எங்களுக்கு போயிக்க வேண்டுமா சேவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் செவங்க ஜீவனுள்ள பாரம்ப தந்தை அருமையான ஜேடி கே இயேசு கிறிஸ்தின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன் நாம் கடந்த வாரங்களிலே ஓமைகளை பற்றி அதிகமாக தியானித்தோம் இப்பொழுது நாம் இயேசுவானவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு தம்மை வெளிப்படுத்தி காட்டுவர் காட்டுகிறார் உபதேசம் பண்ணுகிறார் அவர்களுக்கு நல்ல அறிவுரைகளையும் நல்ல தெளிந்த புத்தியையும் அறிவையும் அவர்களுக்கு கொடுப்பதற்காக அவர் இந்த பூலோகத்திலே மாநில வந்தார் அவர் இப்பொழுது அவர் நமக்கு அதை போதித்து தருகிறார் வசனம் ஆவியான் ஜீனமாக இருக்கிறது அவர் நேற்று மீண்டும் மீண்டும் இருக்கிறார் அவர் இப்பொழுது நம்மளோடு இடைபடு இடைபடுவதற்காக கூட கூட ஸ்தோத்திரம் இந்த வேலையில் நாம் பார்க்கும் பொழுது மற்ற எழுதின நச்சைய நூல் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினாறு வாக்கியங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம் அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையில் மேல் ஏறினார் அவர் உட்கார்ந்திருந்த பொழுது அவருடைய சீசைகள் அவரிடத்தில் வந்தார்கள் அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோராஜ்ஜியம் அவர்களுடையது துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர் திருப்தி அடைவார்கள் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பார்கள் சமாதானம் பண்ணுகிறவள் பாக்கியவான்கள் தேவனுடைய புத்தர்கள் எனப்படுவார்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுவர்கள் பாக்கியவான்கள் ராஜ்யம் அவர்களுடையது என் நிமித்தமும் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் மேல் பொய்யா சொல்வரானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு கூறுங்கள் பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீக்கு தரிசுகளும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் உப்பானது சாரமத்து போனால் எதனாலே சாரமாக்கப்படும் வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மீட்கப்படுவதற்கும் ஒளிய வேறொன்றுக்கும் உதவாது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கிற மாட்டாது விளக்கை கொளுத்தி மரக்கால மூடி வைக்காமல் விளக்கு தண்ணீர் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது நமது ஆண்டவராக பிசாசினால் சோதிக்கப்பட்டு அவர் பிசாசை ஜெயித்தார் சாசன அவருடைய கிரிகளை அழிக்கவே தேவகுமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் சாசின் கிரிகளை அழிக்க தேவகுமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்ட வெளிப்பட்டார் இல்லை நம்ம பொழுது இயேசு தேவடைய குமாரன் அதை நம்ம முழுமையாக விசுவாசிக்கிறோம் இயேசு தேவடைய குமாரன் தேவனை ஒருவனும் ஒரு ஒருபோதும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை உலகத்துக்கு வெளிப்படுத்தினார் பிதாவை உலகத்துக்கு வெளிப்படுத்தினது யாருன்னா இயேசுவானது விதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை அவருடைய ரூபத்தை ஒரு நாளும் ஒருத்தனும் பார்க்க முடியாது அவர் காணக்கூடாத சொருபி அந்த சொருபியான தேவன் மாம்சத்திலே இயேசு என்ற சரீரத்திலே அவர் வாசம் பண்ணினார் அவர் இயேசு என்ற சரீரத்திலே பூலோகத்திலே பூரோகத்திலே வந்து வாசம் பண்ணுகிறார் அவர் இருக்கிறார் ஆனால் இயேசு தேவனுடைய குமாரன் நமக்கு பார்க்கும் பொழுது திரளான ஜனங்களை ஜனங்களை கண்டு இயேசு மலையில் மேல் ஏறினார் ஆண்டவர் போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அவங்க ஜனங்கள் அறிந்து போது திரளாத ஜனங்கள் கூட்டமாய் அவரை காண்பதற்கும் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் மலையின் மேல் ஏறினார்கள் எல்லாரும் மலையில் ஏற்ற ஏசுவனார் மலையிலிருந்து பிரசங்கம் பண்ணுறார் அவர் உட்கார்ந்து பொழுந்தபொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் அவர் உட்கார்ந்த பொழுது சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் அப்பொழுது அவர் வாயை திறந்து அவர் உபதேசம் சொன்னவென்றால் ஆவியில் எளிமை பாக்கியவான்கள் பரலோ ராஜ்யம் அவர்களுடையது வல்லவரஞ்சன் யாருக்குள்ளதான் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் ஆவியில எளிமையான தோற்றம் தேவன் தம்மை எப்பொழுதும் எளிமையான ரூபத்திலே தன்னை வெளிப்படுத்தி காட்டினார் அவர் வந்து கத்தாதி கத்தன் ராஜாவா இருந்தாலும் அவர் மாம்சத்திலே வந்த பொழுது அவர் அவங்க கண்ணுமரியாமல் வயிற்றிலேயே அவர் பிறந்த பொழுதும் அந்த சரீரத்திலே அவர் உற்பத்தியாகி பிறந்த பொழுதும் அவர் எளிமையான தோற்றத்திலே தம்மை வெளிப்படுத்தி காட்டுகிறார் இயேசுவானவர் தம்மை வெளி எளிமையான தோற்றத்தில் வெளிப்படுத்தி காட்டிய தேவாதி தேவன் தான் அந்த கத்தாதி கத்தன் ஆனால் அவர் மாம்சத்தில் இருக்கும்பொழுது தம்மை தாழ்த்துகிறார் தாழ்த்தி அவர் உபதேசம் பண்ணுகிறார் மக்களுக்கு அவர் தேவன் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் மலைகளையும் உண்டாக்கின தேவன்தான் மலைகளும் அவர் உண்டாக்கினர் தான் மனுஷர்களையும் அவர் ஆனால் அவர் மாம்சத்தில் இருக்கும் பொழுது மலையின் மேல் ஏறி திரளான ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார் என்ன பண்ணார் ஆவியில் எளிமையுலர்கள் பாக்கியவான்கள் ராஜ்யம் அவர்களுடையது பரலவராஜ்யம் ராஜ்யம் தாரு அவங்களுக்கு சொந்தம் பரலவராஜ்யம் ஆவியில் எளிமை எமோஷன் ஆவி அந்த ரொம்ப இது போல் ஆவியில் விரும்பலை தாழ்ந்த சத்தத்தோடு அவரிடத்தில் நம்ம அன்பு கொள்ளும் பொழுது அவர் நம்மள ஆசிரியப்பார் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அவர் அறிவார் நம்முடைய ஆவியில் எளிமையாக இருக்க வேண்டும் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அந்த எளிமையான ஆவி நம்ம தேவனை அறிகிற அறிவு எளிமையான ஆவிதான் எமோஷன் ஆவி ஆவியை அடக்காதவன் மதியிடைந்த பட்டினம் போல் இருக்கிறான்னு சொல்லியிருக்காரு தன் ஆவியை அடக்கணும் தன் ஆவியை அடக்கிறான்னா ஜோமனும் போது மாத்திரம் நம்ம எமோஷன்ல இது பண்ணுறது அது தேவனுடைய ஆவி கிடையாது தேவனுடைய ஆவி வந்து அமைதலோடு கூடிய ஆவி தான் அமைதலோடு தேவனை அறிகிற ஆவி தான் எளிமையான ஆவி அந்த ஆவி இருக்கிறவங்க யாரா பரலோர் ராஜ்யம் அவர்களுடையதுங்கிறாரு பரலோ ராஜ்யம் அவங்களுக்கு தான் சொந்தம் ரைட்ஸு ஃபுல் ரைட் யாருக்கு ஆவியில் எளிமையுள்ளவங்களுக்கு தான் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோர் ராஜ்யம் அவர்களுடைய துயரப்படர்கள் பாக்கியவான்கள் ஒரு ஆறுதல் அடைவார்கள் துயரப்படுறோம் பூமியில் நம்மளுக்கு என்ன செய்ய துயரம் இருக்கு எல்லாருக்கும் கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாருக்கும் இருக்குது கண்ணீர் கவலை எல்லாருக்குமே இருக்குது அது இல்லாத மனுஷன் ஒருவும் கூட இருக்க முடியாது பெரிய கோடீஸ்வரம் ஐஸ்வர்யனாக இருந்தாலும் அவனுக்கும் துயரங்கள் கஷ்டங்கள் இருக்கும் ஒரு ஒரு பிரிந்து போகும்பொழுது மதிக்கும் பொழுது மற்ற அவங்களுடைய காரியங்கள் ஏதாவது நடக்கும் பொழுது துயரம் வரதான் செய்யும் அவர்கள் அவங்கள துயரப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் நம்ம துயரத்தை எல்லாம் சந்திக்கணும் துயரப்பட்டவர்கள் அவர் ஆறுதல் அடைவார்கள் அவர்களுக்கு நினைச்சாங்கன்னா ஆறுதலை கொடுக்குறது யாரு தேவன் தான் அவர்கள் ஆறுதல் அடைவார் துயரப்பட்ட உலகத்தில் எப்பொழுது துயரம் கிடையாது துயரம் கொஞ்சம் பொழுதா அது சீக்கிரத்தில் நீங்க விட லேசான ஒருத்தரங்கிற மாதிரி இந்த உலகத்தில் வாழ்க்கையில நம் சீக்கிரமாய் அந்த இது கடந்து போகும் நம்ம இந்த துயரத்தை மட்டும் நினைக்கக்கூடாது நித்திய வாழ்க்கை தான் அதிகமான நாட்கள் துயரம் கொஞ்சம் நான் இமைப்பொழுது தான் அந்த துயரத்தை நம்ம நினச்சினோம் சந்திக்கணும் ஏசுவான விட இமைப்பொழுது அவர் அவருடைய பிதாவின் முகம் மறைக்கப்பட்டது திருப்பி அவர் சேர்த்துக்கணும் துயரப்படுகள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் அவர் சந்தோஷப்படுவாங்க துயரம் எப்பொழுதும் கிடையாது அது ஒரு நிமிஷத்தில் கடந்து போகும் ஆனா துயரத்துக்கு பிறகு வருது என்னதுன்னா ஆறுதல் தான் இன்பம் தான் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பூமியை இந்த பூமி யாருக்குள்ளது சாந்த குணம் உள்ளவர்கள் தான் இந்த பூமி கோபக்காரங்களுக்கோ வன்கண்கன்களுக்கோ ஆகாமியம் படிச்சவர்களுக்கோ விக்கிரணக்காரங்களுக்கோ அதெல்லாம் பூமி சொந்தம் கிடையாது தேவனை பற்றி அறிகிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த பூமி சொந்தம் ஆனா அந்த சாத்தாஞ்சலம் எனக்கு கான்ட்ராக்ட் கான்ட்ராக்டாரம் தான் கொஞ்சம் நல்லதாக இருப்பான் ஆனா யாருக்கு சொந்தம் தேவனுக்கு தான் வானம் பூமி சொந்தம் அவர் வார்த்தையினாலே உண்டாக்கினது அவர் வார்த்தையினாலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினது அது தேவனுக்கு சொந்தம் பூமி யாரை உண்டாக்கினாரா பூமியை தேவன் தான் உண்டாக்கினார் அப்போ யாரு சொந்தமா அவங்களுக்கு சாந்த குணமுல பாக்கிவான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் பூமியில் உள்ள சுதந்திரம் மூலம் சாந்தகுணத்துக்குள்வங்களுக்கு தான் அது எல்லாரும் தெரியாது அவங்கள தேவனை பற்றி அறிவு இருந்தால் தான் இந்த பூமி யாருக்கு சொந்தம்னா சார்ந்த தான் சொந்தம் சொல்லிட்டு சார்ந்த குணமுள்ள பாக்கியவான்கள் ஒரு ஆளை குறிச்சு இல்ல பாக்கியவான்கள் எல்லாரும் தான் அவரு தேவனை தேடுற அனைவருக்கும் இந்த பூமி சொந்தம் சார்ந்த குணமுள்ளவர்களுக்கு சொந்தம் சார்ந்த குணம் எப்படி கண்டா மோசே மோசையை போல சார்ந்த குணம் உள்ள பூமியில ஒருவும் கூட இல்லைன்னு ஆண்டவர் சொல்றார் மோசையை குறித்து சொல்றார் மோசே அந்த ஆறு லட்சம் பேரை வழி நடத்தினாலும் அவனுக்கு சாந்தமாக இருந்தானா கோபத்தில் தான் இவங்க இந்த இவங்க மக்கள் அந்த ஜனங்கள் பற்ற தான் ஆண்டவர் இந்த கண்மலை அவன் அடித்தான் அவனா சொந்தத்தில் அடிக்கல அந்த எமோஷனில் அடித்தான் இவங்க சொல்றதுனால அடிக்கல உண்மையிலேயே தேவனுடைய பற்றிய முகமுகமாய் தரிசித்தது மோசையை போல யாரும் இல்லை அவன் சாந்த குளம அவனை போல இல்லைன்னு ஆண்டவர் சாட்சி சொல்லு யோபின் பொறுமையை குறித்து சொல்லியிருக்கிறார் யோபு ரொம்ப பொறுமையா இருந்தான் அதையும் ஆண்டவர் அறிவார் சாந்தகுளம் பாக்கியவான்கள் பூமியை சுதந்திரத்துக் நீதியின் மேல் பசித்தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் நீதி நமக்கு நீதி எது அநீதி எதுன்னு ஆண்டவர் எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு நீதி எது அதிட்டு சுத்த சுகாதீனம் கொடுத்துருக்காரு எல்லாருக்குமே அந்த பிறக்கும் பொழுது நீதி இது நீதி இது அநீதின்னு சொல்லிட்டு நியாயப்பிரமானத்தில் வருகிற நீதி எல்லாருக்கும் ஆண்டவர் அந்த அவங்களுடைய சிந்தனையிலையும் அவருடைய செயல்களையும் எந்த விதமான எல்லா்களுக்கும் மனிதனாய் ஒரு உண்டாக்கப்பட்ட அனைத்து பேர்களுக்கும் நீதி எது அநீதி என்னென்னு ஆண்டவர் சுத்தமாக இதை சொல்லிக்கிறார் அறியாமல் செய்வாங்க ஆனால் நீதிக்கு மாற்ற ஒரு நாளும் எதுவுமே செய்யக்கூடாது நீதியில் பசிதாகமுள்ளவர்கள் உள்ளவர்கள் பாக்கியவங்க நீதி எப்பொழுதும் நீதியாக இருக்கணும் தேவனுக்கு எப்பொழுதும் பிரியமா இருக்கும் அதான் நீதி உலகத்தின் நீதி கந்தல் ஆனது நம்முடைய நீதி கந்தல் ஆனால் தேவனுடைய நித்திய நித்தியகாலமாக அவர் அவர் நீதி நீதியாய் நியாயந்திருப்பார் ஜனங்களை நீதியாய் நியாயந்திருப்பார் அவர் முகத்தை பார்க்கறது இல்லை அவர் நீதியாய் நியாயந்திருப்பார் இரக்கம் உண்டு கத்தரட்ட கத்திரத்தில் இரக்கமும் மகா இரக்கமும் கிருபையும் உண்டு ஆனால் நீதி உண்டு அவர் பட்சிக்கிற அக்னியாகவும் இருக்கிறார் அதை எல்லாரும் மறந்துடுவாங்க நம்ம தேவன் பச்சைக்குன்னு அக்னியாக இருக்கிறாரே அப்படி நீதியும் செலுத்துகிறவரு துன்மார்க்கனை அழித்து போடுவார் வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கனை அழித்து போடுவார்னு பைபிள் இருக்கு வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கனை அழித்துப்போம் பொய் சொல்கிற எனக்கு அறுவறுப்பானன்னு சொல்கிறாரு அப்புடின்னா வாழ்க்கையிலே நம்ம எல்லாருமே வழிதப்பி தான் பிறந்தோம் துன்மார்க்கத்தில் தான் ஜீவிச்சோம் எல்லாருமே பாவம் செய்தோம் ஒருத்தர் கூட சுத்தம் கிடையாது தேவனை தவிர ஒருவர் கூட நல்ல நிலைன்னா காண்கிறோம் அது உண்மையில் நூற்றுக்கு நூறு உண்மை தான் நூற்றுக்கு நூறு உண்மை தேவன் ஒருவர் தான் நீதிபதர் மற்ற எல்லாமே அநீதியமான உலகம் தான் அதான் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் அவர்கள் நல்ல சாப்பிட்டு திருப்தி அடைவாங்க நீதியை பொழுது அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் நீதி ரொம்ப முக்கியம் இந்த உலகத்தில் அநீதி நிறைந்த உலகத்தில் நம்ம ஜீவிக்கிறோம் எதை எங்கே பார்த்தாலும் அநீதி தான் அநீதி மூலமாக தான் உலகம் வளர்ந்து கொண்டே இருக்குது அதனால் அந்த உலகத்தில் என்ன திருநோரத்தில் குப்பை ரொம்ப சேர்ந்துன்னா அதை ஃபயர் பண்ணுவாங்க அதே போல் அந்த உலகத்தில் அநீதி மனுஷனுடைய அநீ மனுஷனுக்குள்ள எல்லாமே அநீதி தான் இருக்கும் ஆனால் நீதியாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க அதெல்லாம் வெளி வேஷம் ஆனால் உள்ளான மனுஷன்லே நம்ம எப்பொழுதும் நீதியாக இருக்க வேண்டும் வெளிப்புற மனுஷன் உலகத்துக்கு தகுந்து அப்படி சொல்லலாம் இப்படி சொல்லலாம் ஆனால் உள்ளான மனுஷன் ஒரு நாளும் பாவம் செய்யக்கூடாது அவன் ஒரு நாள் கூட பாவம் செய்யக்கூடாது தேவனை பற்றி அறிந்த பிறகு நம்ம பாவம் செய்யுதுன்னா நமக்கு அநேக அடிகள் அடிக்கப்படும் தெரியாமல் செய்துட்டா ஆண்டவர் ஒரு நாள் அநீதியாக செஞ்சு தாண்டவரே மன்னா அவர் கிருபியாக மன்னிப்பார் தெரிஞ்சு செய்கிறவனுக்கு அநேக அடிகள் உண்டும் சொல்லியிருக்கிறார் நம்ம இதயம் திருக்குள்ளது மகா கேடு உள்ளது அந்த இதயத்தில் அநீதி நிறையா நிறைந்திருக்கும் ஆனால் நம்ம நீதியின் மேல் பிரியமாக இருக்கணும் அவன் நீதியாக செய்தான்னா அவனை நம்ம எதிராளியாக இருந்தாலும் நீதியாக செய்யும்பொழுது நம்ம நினைச்சனும் அவனை நம்ம பெருமைப்படுத்தணும் அவனை பற்றி நம்ம பாராட்டணும் அதான் நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர் திருப்தி அடைவார்கள் அவர் திருப்தியாக இருப்பாங்க எல்லாத்திலையும் திருப்தி தன்னுடைய காரியங்கள் அனைத்துலையுமே அவங்க திருப்தியாக இருப்பாங்க ஏன்னா இறக்கம் உள்ளவர்கள் பாக்கியவன்கள் இறக்கம் பெறுவார் இரக்கம் ரொம்ப முக்கியம் வேதபார பரிசேர்லாம் நீதியில் கரெக்ட் வேதபார நீதி பரிசேர் நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகார அது அதிகமாக விட்டால் இடத்தில் பங்கு இல்லைன்னு சொல்வார் யேசானவர் அவங்க நீதியாக தான் செலுத்துகிறாங்க எல்லாத்துலேயுமே தசம் அவங்க கொடுப்பாங்க ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா கொசு போகாவிடையை வடிகட்டி ஒட்டகத்தையே முழுங்குற ஆட்கள் மாதிரி செய்வாங்க அந்த உபச்சாரஸ்திரியை கல்லெறியும் பொழுது ஒருத்தர் கூட இல்லையா அவங்க எல்லாமே அவரை அந்த அம்மாவை போய் சொல்றாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தது எல்லாரும் கல்களை எடுத்துக்கொண்டார்கள் இயேசுவார்கிட்ட கேட்கும் பொழுது நீ சொல்லு சொன்னால் ஆண்டோர் பரிசு இல்லாமல் தான் இருந்தார் இவங்க எல்லாமே கந்தலானவர்கள் தெரியும் வேதவாரம் பரிசையர் என்ன செய்யனா அவங்க எல்லாருமே நீதி அநீதியமானது வேதவாரம் பரிசு நீதி உங்கள் நீதி அதிகமாக இருக்கு உங்களில் உங்களில் இல்லாத முதலில் கல் கல்லெறிட்டு சொன்னார் அப்போ எல்லாருடைய மனக்கண்களை ஆண்டவர் திறந்தும் பொழுது நான் பாவிதாரன் சொல்லிட்டு கல்லை போட்டு போயிட்டான் எல்லாருமே பாவினை ஆண்ட அந்த இடத்துல நிரூபிக்கிறார் நானும் உன்னை ஆக்கி கிளை தேன் இனி பாவம் சேஞ்சல் அவருக்கு மன்னிச்சு கொடுத்தாரு அவங்க இறக்கம் கொடுக்குறாரு அந்த ஹிஸ்டரிக்கு இறக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் இறக்கம் பெறுவார்கள் அவர்களுக்கு இறக்கம் உண்டுனா நீ இறக்கம் செலுத்துனா உனக்கு இன்னொருத்தர் இறக்கம் பண்ணுவார் அது நம்ம எப்பவும் மறக்க கூடாது இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை செய்கிறவன் பாக்கியமானார் இறங்கி கடன் கொடுக்கணும் அவன் கஷ்டப்படுறான் ரொம்ப போகிறாங்கன்னா அவங்களுக்கு இறங்கி நம்ம மன கொடுக்கும் பொழுது கத்தர் பரலோகத்துலேருந்து நம்மளை கண் நோக்கி பார்ப்பார் அப்போ நமக்கும் இறக்கம் ஒரு இடத்துல கிடைக்கும் இறக்கம் பண்ணுகிறவர்கள் புள்ளவர்கள் பாக்கியவான்கள் இறக்கம் பெறுவார்கள் பெறுவார்கள் எல்லாமே பன்மையில சொல்கிறார் ஆண்டவர் ஒரு மனுஷனை குறித்து இல்லை எல்லாரும் உலகத்தில் வாழ்கிற அனைத்து பேரும் இறக்கம் உண்டு இறக்கம் வரும் இறக்கம் வர்றது என்னென்னா என்னன்னா அவன் தவறு செய்யும் பொழுது அவனை மன்னிச்சு அவனுக்கு இறக்கம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை பார்ப்பார் எவ்வளவு துன்பப்படுத்தினாலும் அவன் இறங்கி அவனுக்கு செய்கிறானு பார்த்து நம்முடைய காரியங்களை ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார் இரக்கம் மனிதர்கள் பாக்கியவான்கள் இறக்கம் பெறுவார்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பார்கள் ஆண்டவர் தரிசித்தது தரிசித்தது தேவனை கண்ட கண் கண்டதேங்கிறாங்க அங்க இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இருதயத்தில் சுத்தம் தான் மெயின் எல்லாத்தையும் சுத்தத்தை காட்டிலும் இருதயம் சுத்தமாக இருக்கணும் இருதயத்தில் என்ன எல்லாமே கபடு எல்லாமே இதயத்திலருந்தான் உற்பத்தி ஆகுது மனுஷனுக்கு அந்த இருதயத்தில் நம்ம திருக்குழு மகா கெடுவுள் இதயத்தில் நம்மள்ட்ட நம்ம இருதயத்தில் என்ன குணம் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்ம ஆவியில் நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டும் நம்மகிட்ட என்ன குணம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்ம ஆராய்ச்சி செய்யும் பொழுது நம்ம சுத்தமாக இருக்க விரும்பும் பொழுது பாக்கியமான இருப்போம் அவர் நம்ம தேவனை தரிசிக்கலாங்கிறாரு தேவனை தரிசிப்பார்கள் தேவனை தரிசிக்கிறது இவ்வளோ பெரிய காரியம் லேசான காரியமா லேசான காரியம் இல்லை தேவன் எரியத்தில் சுத்தம் இருக்கணும் கபடி நிறைந்த உலகம் துர்க்குணம் நம்ம தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால் தாவி சொல்லுவது போல உலகத்துல பிறந்த அனைத்து பேரும் துர்க்குணத்தில் இருக்கிறாங்க ஒருத்தர் கூட நீதிமான இல்லை இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் தேவனை கண்டு ஒருவனும் இருவரும் இருந்தது இல்லை மோச கூட நான் உட பார்க்கணும் ஆண்டவரேன்னு சொல்றான் ஆண்டவரே நான் முறை பார்க்கணும்ப்பா சொல்றான் ஆனால் என்னை கண்டு ஒருவனும் பார்த்து உயிரோடு இருந்ததில்லை அப்படின்னு சொல்லும்போது நீ கபிக்கில் உறஞ்சி ஒழிஞ்சிக்கொள்ளு அப்படின்னு சொல்கிறாரு அவன் மலைக்கில் கெபிக்கில் போய் தனிமையில் தான் அவன் வந்து தனிமையாக இருந்தாலும் அவனுக்கு எவ்வளவு பத்துதலாக இருக்குது தேவனை பார்க்கணும்னு அவனுக்கு ஆசை அப்போ நீ மலையில் ஒளிஞ்சிக்கி சொல்கிறாரு மலையில் ரெண்டு மலைக்கு இடையில் ஒழிஞ்சு கூட அவரே தன்னுடைய கையால் அந்த மலையை பொத்தி அவர் படிக்கிறான் அவரை பார்க்க முடியும் யாரும் உயிரோடு இருந்ததில்லை அந்த ஒளியை மறைச்சி தன்னை அதை கடந்து போகிறார் கடந்து போன ஒரு மரத்தினுடைய பின்சாயில் தான் அவன் கண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறது அவன் தேவனையை அவன் தரிசிக்கல முகமுகமாயி மாதிரி தரிசிக்கிறான் அக்னி ஸ்தூபத்துல அவருடைய அவருடைய ஆசிரியரத்தில் அனுவரும் பேசுறாரு அவன் இதயத்துல சுத்தமாக இருந்தான் மோச நாமும் இருதயத்தில் சுத்தமாக இருக்கணும் விரும்பணும் கொஞ்சம் தான் விரும்பினா போதும் நான் சுத்தமா இருக்கணும்னு சொல்லி சொன்னாலே போதும் எனக்கு சுத்தம் உனக்கு சுத்தமாகுன்னு சொல்லுவார் உனக்கு அவன் நம்முடைய அநீதி எல்லாமே அவருடைய ரத்தினாலே நம்மளை கழுவி சுத்திகரிப்பார் அவரை தான் நம்மளை சுத்திகரிக்க முடியும் நம்ம சொந்தத்தில் நம்ம சொந்த நாலேஜில் சொந்த நாலேஜில் சொந்த படிப்புலையோ சொந்த அறிவிலையோ சொந்த நீதியிலையோ நம்ம சுத்தமாக இருக்க முடியாது தேவை நம்ம சுத்தம் கொண்டு இருந்தால் தான் நம்மளை சுத்தம் பண்ண முடியாது ரத்தத்தினால கழுவணும் டெய்லி அடவரை இதயத்தை கழுவுங்கப்பா அதில் பாவம் நிறைந்த உலகத்தில் ஜீவிக்கிறோம் பாவம் டெய்லி நம்ம இதயத்தில் ஒட்டும் சிந்தனையில் ஒட்டும் நம்முடைய செயல்களை ஒட்டும் அது எல்லாம் டெய்லி சுத்தம் இயேசுவின் ரத்தத்தினாலே சுத்தம் பண்ணணும் இயேசுவின் ரத்தம் ஜெயின்னு சொல்லும்பொழுது அந்த அந்த கரை நீங்கிப்போம் இதயத்தில் உள்ள கரை அந்த பாவக்கரை நீங்கிப்போம் அது வார்த்தையினால நம்ம வெளிப்படுத்தணும் சொன்ன மட்டும் போதாது வார்த்தையில வெளிப்படுத்தி இதயத்தில் நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவரை நீ நோக்கி நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் தூரத்திலிருந்து உன்னை அறிகிறாராம் அவர் நம்ம நினைச்சு செய்வார் நம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய ரத்தத்தினாலே நம்மை சுத்தம் பண்ணுவார் இதயத்தை சுத்தம் பண்ணுவார் இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பார்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் தேவனுடைய பிள்ளை சமாதானம் தேவனுடைய பிள்ளை என்ன எப்போதும் சமாதானம் பண்ணுவான் ரெண்டு பேருக்கு சண்டை இருந்த ஜென ரெண்டு பேருக்கு ஒரு காரியங்களில் போட்டி பொறாமல் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டி சமாதானம் போங்கப்பான்னு சொல்லி சமாதானம் பண்ணுவார்கள் அவன் தேவனுடைய புத்தர்னு சொல்கிறார் பிள்ளைகள்னு சொல்கிறார் பிள்ளைகள் அப்படின்னு யார் நம்ம யாரு தேவனுடைய பிள்ளைகள் சமாதானம் பண்ணணும் அவன் எவ்வளோ அக்கிரமா அநியாயம் செய்திருந்தாலும் அவனுடைய கனிகளை நாம் ஆமாம் அவனை அறிஞ்சிருந்தாலும் அவனுக்கு நம்ம சமாதானம் பண்ணி சொல்லும் பொழுது ஒரு நிமிஷத்துலேயே அவனுடைய சுத்தம் ஆயிடுவான் அவன் என்ன செய்வானா அவர்கள் தேவனுடைய புத்திர என்னப்படுவார்கள் அவர்கள் எல்லாரும் தான் அவர்கள் சொல்றாரு அவன் கிடையாது அவர்கள் தேவன் சபை இதை தான் அவர்கள் அவர்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுவர்கள் பாக்கியவான்கள் பரலோராஜ்யம் அவர்களுடைய நீதி ஒருத்தர் நீதியாக தான் நடப்பான் நீதி நிமித்தம் அவன் கரெக்டா இருப்பா ஆனா துன்பப்படுவான் நம்ம நீதியாக தானே செய்தோம் நமக்கு இப்படி பண்றாங்களா நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கும் நம்ம இருயத்துல சுத்தம் தானே இருக்குது கொஞ்சம் இறக்கம் ஒட்டியிருக்கும் அந்த இறக்கத்தில் நம்ம கொஞ்சம் எங்கும்போது அவன் அநீதியை உள்ளே கொண்டு வந்துடுவான் நம்ம நீதி கிறிஸ்தவங்களுக்கு எப்படின்னா இறக்கப்பட்டு சிந்தனம் செய்யும் பொழுது அந்த அநீதி நினைந்த உலகத்தில் நம்ம பொழுது அநீதிக்காரன் உள்ளே எல்லாமே அநீதியை கொண்டு வந்துடுவான் அதான் அவங்க நினைச்சுவாங்கன்னா நீதி நிமித்தம் துன்பப்படுறவர்கள் பார்க்கலாம் இதான் இந்த இதுதான் சொல்லிக்கிறான்ண்டவர் நீதி நிமித்தம் நம்ம இறக்கம் அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் நம்ம இறக்கப்பட்ட உடனே நம்ம நீதி தான் இருக்கிறோம் ஆனால் இறங்குறோம் அவன் செய்த தப்பு எல்லாமே தெரியும் ஆனால் அவன் இறங்குறோம் அதில் நம்ம துன்பப்படுறோம் நீதி நிமித்தம் துன்பப்படுவர்கள் பாக்கியவான்கள் பல்லவ ராஜ்யம் அவர்களுடையது இது அவருடைய சொல்லிட்டாரு ஆவியல் எளிமல் பாக்கியவான்கள் பல்லவ ராஜ்யம் அவர்களுடையது நீதி நிமித்தம் துன்பப்படுவர்கள் பாக்கியவான்கள் பல்லவ ராஜ்யம் அவர்களுடையது பல்லவ ராஜ்யம் எங்கே இருக்கு அவனுக்குள்ள தான் இருக்கு அந்த நீதியை செலுத்துகிற துன்பப்படுறான் பார்த்தீங்களா அவனுக்குள்ள தான் பல்லவ ராஜ்யம் இருக்கிறது என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான மொழிகளை உங்கள் பேர் பொய்யா சொல்வார்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள் இதில் மட்டும்தான் இருப்பீர்கள்னு சொல்றாரு இது என்ன செய்யணும் ஃபியூச்சர் டென்ஸ் அப்போ சொன்னது மட்டும் மட்டுமில்லை இயேசுவானார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் போதிச்ச வசனம் அன்றைக்குள்ள வசனம் மட்டுமில்லை இன்றைக்கு அது ஜீவிக்கிற வசனம் என் நிமித்தம் இயேசு நிமித்தம் இயேசுவான நம்ம துதிக்கும் பொழுது அவரை நம்ம பாடும் பொழுது புகழ்ந்து பாடும் பொழுது என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேர் பொய்யாய் சொல்வாள் ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் துன்பப்பட்ட இயேசுவின் நிமித்தம் நம்ம துன்பப்பட்ட பாக்கியவான்களாக இருப்பீர்கள் இருப்பியல் ஃபியூச்சர் தேன்ஸ் அப்போ நம்ம இருப்போம் இந்த உலகத்தில் என்னடா பிரசங்கம் பண்ணிட்டான் அப்படி இப்படின்ட்டு பிரசங்கத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா எதிர்மனையை தான் கண்டுபிடிப்பாங்க எப்போ சாத்தான என்னுடைய எண்ணங்கள் புறானா ஒரு வசம் நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சாலும் நம்ம இரு என்ன சொல்லுனா இது இப்படி சொல்லலாமே அப்படி சொல்லலாமேன்னு சொல்லி தான் நம்மளை இறுதி குற்றவாளியான தீர்க்கும் நீதி நிமித்தம் இதுதான் நீதி எண்ணிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் மேல் பொய்யா சொல்வார்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் நம்ம பாக்கியவான்களாக இருப்போம் அதை நம்ம மறந்து போக கூடாது ஆண்டவர் லேசா அந்த வாய்மொழியாக சொன்னார் எவ்வளோ அர்த்தங்கள் இருக்கிறது ஆவின் இதுக்குள்ளே தான் இருக்குது ஆவின் கனி சொல்கிறாங்களா பவுல் சொல்றாங்களா கலாத்தியர்களை அந்த ஆவின் கனிகள் முழுவதும் இந்த தான் இருக்குது நீதி நிமித்தம் துன்பப்படுறது பாக்கியவான்கள் பரலராஜ் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகள் உங்கள் மேல் பொய்யா சொல்லுவாங்க பாக்கியவான்களாக இருப்பீர்கள் இருப்பீர்கள்னு சொல்லிட்டார் அவள் எல்லாமே முடிஞ்சிட்டு இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு கழிவுறுங்கள் சந்தோஷப்பட்டு கழிவுறுங்கள் பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் அங்கே பலன் அங்கே டெபாசிட் இருக்கு இங்கே நம்ம நீதி செய்து அங்கே நினச்சினோம் நமக்கு அக்கௌண்டில் அங்கே என்ன இருக்கு நம்மளோட சேமிப்பு அங்கே இருக்கிறது அப்போ சந்தோஷம் வரும் சந்தோஷப்பட்டு கழிவுறுங்கள் பரலோகத்திலே மீ உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீக்கு தச்சனை அப்படியே துன்பப்படுத்தினார்களே தீக்கு தச்சியில் தான் அந்த உலகத்தில் உள்ள வேலை மார்க்கம் பிசாசானவனும் அவன் அந்த உலகத்தில் தனக்குன்னு ஒன்று இதை செய்ய ஆரம்பிப்பான் தேவனுக்கு விரோதமாக எப்பொழுது இருப்பான் நமக்கு விரோதமாக எல்லாம் ரெண்டாம் திருப்பும் அவன் தேவனுக்கு விரோதமாக தான் செய்வான் நம் மூலமாக செய்வான் தேவனை நம்ம அதை அறியணும் அப்போ நம்ம அதை அப்போ நம்ம நினைச்சுன்னா மாம்சக்கன்னால் அதை அறிய முடியாது தேவனுடைய சிந்தையாக இருந்தால் தான் அறிய முடியும் ஜீசஸ் தான் ஒன்லி ஜீசஸ் அவரு இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்ய இயலாது தான் எல்லாம் அவர் தான் முன்னிருந்த தீக்கு தசையில அப்படியே துன்பப்படுத்தினார்களே முன்னிருந்த தீக்கு தசையும் அப்படியும் துன்பப்படுத்தினாங்கப்பா நீங்க கூடாது நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் அடுத்தால ஆண்டவர் ஒரு ஓமைக்கு ஓமம் மூலமா வர்றார் நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் நம்ம எப்படி இருக்கோமா பூமிக்கு உப்பா இருக்கிறோம் உப்பு தான் உப்பு நம்ம சாப்பிட முடியுமா ஒரு நாளும் சாப்பிட முடியாது அது கைக்கும் ஆனால் என்ன நம்ம பூமிக்கு உப்பா இருக்கிறோம் உப்பானது சாரம்பிட்டு போனால் உப்புல அந்த ருசி அந்த உப்புல வந்து ஒன்று உப்பை பார்க்கும் பொழுது உப்பு வந்து எப்படி விளையிறது பார்க்கும் பொழுது அது சூரிய ஒளியில தான் விளையுது எல்லாமே இந்த உலகத்தில் வாழுற அனைத்து ஜீவன்களும் சூரிய ஒளியில தான் எல்லாம் வாழுது அது மனுஷனுக்கு தெரியாது அந்த சூரிய ஒளியை வீசும் பொழுது தான் அந்த கடல் தண்ணியில் உள்ள அந்த அமிலங்கள் அந்த உப்புத்தன்மை அது அது வற்றி போகும் பொழுது அந்த நீர் ஆவியாகி பொழுது அந்த உப்பானது அதில் படியுது அந்த உப்பு தான் இருந்துச்சுன்னா நம்ம பூமியில் இருக்கிறோம் இந்த பூமியில் அந்த உப்பு வந்து எல்லாத்துக்கும் புரயன்படும் உப்பில் வச்சு தான் எல்லா காரியமே வருது ஹைட்ரோகுளோக்கி ஆக்சைடு எல்லாமே உப்பு எல்லாத்துலேயும் அந்த உப்பு தான் மெயின் அது சாரம் அதனுடைய உப்பின் தன்மை சாரம்னா உப்பின் தன்மை உப்பு உப்பு கைக்குன்னு தான் சொல்லுவோம் அந்த உப்புக்கு வந்து சரியான டேஸ்ட் சொல்ல முடியாது கைக்குன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் உப்பு என்ன செய்யணும் எல்லாத்துக்குமே டேஸ்ட் கொடுக்குறோம் கசப்பு இருந்தால் அதை ஈக்குவல் பண்ணும் இனிப்பு இருந்தால் ஈக்குவல் பண்ணும் அது உரைப்பு இருந்தால் ஈக்குவல் பண்ணி சுவையை கொடுக்கும் அது கரைந்து மற்ற அமிலத்தன்மைகளுடைய அனைத்தும் சேர்த்து நம்முடைய நாவுக்கு சுவையை கொடுக்கும் அந்த தன்மை அந்த கைக்கக்கூடிய தன்மை அந்த உப்புல தான் இருக்குது அதான் நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் நம்முடைய மனுஷனுங்க உலகத்தில் அனைத்து பேர் பலவிதமான குணங்கள் இருந்தாலும் நம்முடைய குணங்கள் உப்பாயி நாம அவங்களோட சேரும் பொழுது அந்த உலக வாழ்க்கை உப்பாயி நம்ம சேர்க்கும் பொழுது கிறிஸ்துவ அறிகிற அறிவியனுடைய தன்மையுடைய ஒரு ஆட்களே ஒரு சேரும் பொழுது சுவை கொடுப்போம் டேஸ்ட் கொடுப்போம் மற்றவங்களுக்கு டேஸ்ட் கொடுப்போம் டேஸ்ட்டு கொடுப்பேன் என்னென்னா ஸ்டேஸ்ட்டு கிடைச்சு நினைச்சோம் மூளைக்கு நல்ல சந்தோஷம் கிடைக்கும் ஆத்மாவில் ஒரு ஒரு உற்சாகம் கிடைக்கும் டேஸ்ட்டு அது உப்புல தான் இருக்குது அந்த உப்பு வளையக்கூடியது எங்கேருந்து வருதா சூரிய தான் உப்பு வருது உப்பு சூரிய கடல் தண்ணியில் மட்டும் உப்பு வரல அந்த சூரியனுடைய வெப்பத்தினால் கடல் தண்ணியில் உள்ள அமிலங்கள் அதில் பொழுது உப்பின் தன்மை அடைந்து அது வெள்ளை நிறையா த தன்மையாக அடைகிறது அது சாரமுத்து போனால் அதில் சாரம் இல்லைன்னா நினைச்சவங்க சூற அள்ளி போட்டுருவாங்க அது ஒன்றுக்குமே உதவாது அது கரையாது மாதிரி உப்பா இருந்தால் மட்டும்தான் அந்த சூரிய ஒளியில் விளைஞ்சது ஒன்று தான் அந்த அமிலத்தன்மையுடையது அந்த நீரில் கரையும் மற்ற இருந்துச்சுன்னா நீரில் கராது அதான் நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் உப்பான சிரமத்து போனால் எதிராலே சரமிக்கப்படும் அதை சாரம் முன்னாள் சூரிய ஒளி தான் சாரம் கொடுக்குறது அது ஒன்று முடியலை நான் சூரியன் நம்ம முடியும் தேவன் யாராக இருக்கிறார் சூரியனாக இருக்கிறார் அவர் பச்சிருக்கிற அக்னியாக இருக்கிறார் அவர் ஒளியாக இருக்கிறார் வெளியே கொட்ட போது மனுஷரால் மிதிக்கப்பட்டு வேற ஒன்றுக்கு உதவாரு மனுஷரால் மீதிச்சு தான் போவாங்க அது கரையாத மாதிரி நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மர உப்பு சொல்கிறாரு ரெண்டாவது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் பிரைட் இது முக்கியமானது வெளிச்சம் வெளிச்சத்தையே ஆண்டவர் நினைச்ச வரனா முதலாவது ஆண்டவர் உலகத்தில் உண்டாக்கும் பொழுது தேவன் வெளிச்சம் உண்டாக்கிடவது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் முதல்ல இருள் தான் இருந்துச்சு பூமியில தான் இருந்துச்சு இருள் பூமியை மூடிக்கொண்டு தான் இருந்தது நம்மளோட தேவன் எப்படின்னா வெளிச்சம் அவர் வெளிச்சம் உண்டா கடவுதுன்னா வெளிச்சம் உண்டாயிற்று நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் நம்ம உலகத்தில் இருந்துச்சனும் இருட்டில் இருக்கக்கூடாது வெளிச்சத்தில் இருக்கணும் ஒளியின் பிள்ளைகளா இருக்க வேண்டும் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிற மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கிற மாட்டாது ஒரு மலையில் ஒரு சிட்டி இருக்குன்னா அது மறைஞ்சிருக்குமா எங்கன்னு பார்த்தாலும் தெரியும் அதே போலதான் நம்ம உலகத்தில் என்னாரா அவங்க மலையில் இருந்தால் நம்ம எங்கேருந்தா சொன்னோம் எல்லாருக்கும் வெளிச்சம் தெரியும் நம்முடைய வெளிச்சம் நம்முடைய ஜீவியம் நம்முடைய காரியங்கள் எல்லாம் மலையில் இருக்கிற பட்டணம் போல் இருக்கணும் வெளிச்சமாக இருக்கணும் எப்பொழுது வெளிச்சமாக இருக்கணும் அதான் ஆனவரை நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் உலகத்தில் நம்ம என்ன சொன்னோம் வெளிச்சமாக இருக்கணும் இருட்டு இல்லை இருட்டில் தான் சாத்தா இருப்பான் இருலாம் பல விதமான காரியங்கள் செய்வார்கள் ஆனா நம்ம ஒளியின் பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் தேவன் ஒளியாக இருக்கிறார் அவர் எவ்வளவு வேணும் இருள் இல்லை இருக்கு ஒளி இருட்ட விரட்டி தள்ளும் வெளிச்சம் வந்தோன்னே இருள் நிற்க முடியுமா இருக்க முடியாது ஷாஜிக்கு அங்கே இடம் இல்லை தேவன் ஒளியாக இருக்கிறார் அதை நம்ம விசுவாசிக்கணும் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிற மலையில இருக்கிற பட்டா மறைந்திருக்க மாட்டாது மறைந்திருக்க மாட்டாது விளக்கை கொளுத்தி மரக்கால மூடி வைக்காம வைக்காமல் விளக்கு தண்டில் மேல் வைப்பார்கள் அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் விளக்கு ஒரு லைட்டர் வைக்கும்போது இருக்குன்னா பல்ப் மேலே தான் வைப்போம் அப்பதான் அந்த ரூம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும் அதை மறைச்சி வைக்க மாட்டோம் அதே போல் நம்முடைய ஜீவியமும் எல்லாருக்கும் தெரியணும் எல்லாருக்கும் தெரியணும் நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெளிச்சமா இருக்கணும் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாருக்கும் ஒளியை கொடுக்க வேண்டும் அதனால் ஆண்டவர் தான் ஒளியாய் ஒளியாய் உலகத்துக்கு வந்தார் ஆண்டவர் நாமும் ஒளி உள்ள பிள்ளைகளாய் நடக்க வேண்டும் அதுதான் ஆண்டவர் சுருக்கமாக இதெல்லாம் சொல்கிறார் விளக்கை கொளுத்து மறக்கால் வைக்காமல் விளக்கு தண்டில் மேல் வைப்பார்கள் அப்போ வீடு உள்ள யாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் வெளிச்சம் தடவி தெரிய வேண்டியதில்லை வெளிச்சம் இருக்கும்போது நம்ம கண் பிரைட்டாக பார்க்கும் கரெக்டாக எடுத்துருவோம் இந்த உலக வாழ்க்கையில் இருத்து நிறைந்த உலகத்தில் நம்ம வாழுகிறோம் நம்முடைய இயேசு ரச்சகர் ஒளியாக இருக்கிறார் அவரை பின்பற்றி சொல்ல வேண்டும் அப்பொழுது வாழ்க்கையை நம்ம கத்தை நம்மை இவ்விதமாய் இவ்விதமாக கடைசிக்காரன் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கிடவது வெளிச்சம் பிரைட்டாக இருக்கணும் குறைஞ்ச இல்லை இப்போல்லாம் வந்து என்னென்னா வேதத்தை அறிகிற அறிவு வந்து வெளிச்சம் ஆயிடுச்சு அதனால் குறையவே தான் அறிஞ்சிருந்தாங்க இப்போ சிறுபள்ளிட்ட கொண்டு கேட்டாலும் கரெக்டாக சொல்லுவாங்க சத்தியத்தை அவ்வளவு நம்ம தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் கடைசி காலத்தில் இருக்கிற இருக்கிறவங்க நம்ம அறிய வேண்டும் எல்லாரும் தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவருக்கு தான் கிடையாது எல்லாரும் போதிக்கப்பட்டிருக்கிறாங்க நம்ம அவரை அவருக்குள்ளே வளர வேண்டும் கத்தை நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்விப்பார் வெளிச்சம் உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கிடையாது இப்பொழுது பாடல் பாடல் பாடி நம்முடைய இந்த ஆராய இந்த பிரசங்கத்தை நிறைவு செய்கிறேன் நான் இயேசுவின் ஒளியில் நடக்கிறேன் ரா பகலை ஒழுங்காய் கடக்கீரன் என்றும் நடக்கிறேன் பின் திரும்ப யேசு பின்னே நடக்கிறேனே இராட்சகருடனே கடக்கிறேனே காரம் பிடித்து வெளிப்பாயிருந்து ஜெயம் காண்பேனே ஒளியில் நடக்கீரே நான் இயேசுவின் ஒளியில் நடக்கிறேன் முன்னோடின அவரை நோக்குகிறேன் என் சிலுவையை அடுத்து செல்வேனே யேசுவின் பின்னே செல்வேன் நடக்கிறேன் அச்சகருடனே கடக்கிறேனே கரம் பிடித்தே வெளிப்பாயிருந்து ஜெயம் காண்பேனே ஒளியில் நடக்கிறே நான் இயேசுவின் ஒளியில் நடக்கிறேன் மேய்பன் அவர் சத்தம் அறிகிறேன் நோய் வாய்ப்பட்டாலும் நடப்பேனே துயன் இயேசுவின் பின்னே நடக்கிறேனே இராட்சகருடனே நடக்கீரேனே கரம் பிடித்தே வெளிப்பாயிருந்து ஜெயம் காண்பேனே ஒளியில் நடக்கிறே நாம் இயேசுவின் ஒளியில் நடப்போம் கத்தரம ஒவ்வொரு ஆசீர்வா ஜம்மனும் நேசிக்கிற பரிசுத்தம் இல்ல பரலோக தந்தையே பர்சுத்த பிதாவே இது எவ்வளவாய் வெளிச்சமாயிருக்கீ ஆண்டவரே இந்த பல்காலங்களில் ஆண்டவரே நரினத்தோடு துதிக்கிப்படியே ஆனஸ்லாக்கி தந்தீங்களப்பா ஆண்டவரே ஆவியில் இருக்க கிருவிசிங்கப்பா இப்படி வசனம் ஆமென்று ஆமே என்று கோடா கோடி சுதந்திரங்கத்தால் எங்களுக்கு ஆசீர்வத்தை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த ஜீவனோட வார்த்தை எல்லாருக்குள்ளும் ஆண்டவரே எல்லாருடைய இறுதியும் ஆண்டவரே பாய்ந்தோடி ஆண்டவரே அவங்களுடைய ஜீவியங்களை பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்த வேண்டுமா நாம் ஜெவங்கள் ஜீவனு பரம் ஆமே